ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தோம்னா ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். மீ தரப்புல ஒரு குட்டி கேஜெட், தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி மீயோட 2-in-1 யூஎஸ்பி கேபிள். இதை மைக்ரோ யூஎஸ்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த்னு வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த கேஜெட்டோட குட்டி அன்பாக்சிங், குட்டி ஓவர்வியூ வந்து பார்த்துருவோம். அண்ட் ஏன் நான் இதை வாங்கினேன்னு சொல்லி எல்லா டீடெயில்ஸுமே வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ் ஃபார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்கு ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே கிரெட் கிளப்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் கூட ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க படிக்கலாம், போகலாம். இந்த கேஜெட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிருக்க முன்னாடி, நான் இந்த கேஜெட்டை ஏன் வாங்கினேன், இந்த கேபிள் நான் ஏன் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை இருக்கு. அது என்னதுன்னா, நம்ம சேனல் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்மியோட பவர் பேங்க் பின்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பவர் பேங்க் 20,000 mAh பவர் பேங்க் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி அதில் சில கதைகளாக சொல்லியிருப்பேன். ஏன்னா மழை காலத்தில் கரண்ட் எல்லாம் போச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் பவர் பேங்க் தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் பவர் பேங்க் வந்து வாங்கினேன். நான் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்த கேபிள் டைப் சி தான் நினச்சேன். பட் நான் யூஸ் பண்ணுற ப்ரைமரி டிவைஸ், என்னோட ஒரே டிவைஸ் தான், அதோட டைப் சி தான். ஸோ டைப் சி அந்த நல்லா இருக்குமேனு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா மைக்ரோ எஸ்பி கேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாமலாம் போயிடுச்சு. அண்ட் இன்னொரு மொபைல் இருக்கு அம்மாவோட மொபைல், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் தான் மொபைலோட சார்ஜர் வரும், அந்த கேபிள் யூஸ் பண்ணி பவர் பேங்க் சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இருங்க, அந்த கேபிள் நான் வந்து காட்டுறேன். கிட்டத்தட்ட நான் இந்த கேபிள் வாங்கி வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அந்த மொபைல் வாங்கி 2.5 வருஷம் ஆச்சு. இந்த கேபிளோட நிலைமை நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் கேபிளோட லென்த்தும் வந்து பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குது. அண்ட் பவர் பேங்க்கு இவ்வளோ பெரிய கேபிளை நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணி எங்கேயாவது வெளியே எடுத்துகிட்டு போறீங்கன்னா உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த கேபிளோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். மற்றவங்க எந்த மாதிரி பார்த்து யோசிப்பாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய கேபிள் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கேபிள் இல்லையா, பவர் பேங்க் ஒரு கேபிள் கொடுக்க வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. பட் இப்போ நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணாலும் வெளியே எங்கே எடுத்துட்டு போனோம், இவ்வளோ பெரிய கேபிள் எடுத்துகிட்டு போக முடியாது, சார்ஜரோட சேர்ந்து எடுத்துகிட்டு போகணும். அதனால தான் நான் இந்த கேபிள் வாங்கினேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அது மைக்ரோ யூஎஸ்பியோட வந்துச்சு அந்த பவர் பேங்கோடது. ஸோ என்னோட மொபைல் டைப் சி, அதனால தான் அந்த கேபிள் வந்து பை பண்ணி வாங்கினேன். அதோட ப்ரைஸ் எங்கே வாங்கினேன் எல்லா டீடெயில்ஸும் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த மீயோட 2-in-1 கேபிள் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள என்ன சொல்லி வந்து பார்த்துருவோம். பாக்ஸ் தரப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மீ 2-in-1 யூஎஸ்பி கேபிள் சொல்லி மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கீழே மைக்ரோ யூஎஸ்பி டு டைப் சி. ஸோ மைக்ரோ யூஎஸ்பியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 மெயின் பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் லாங். அண்ட் தேர்ட் ஒன் ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மீ 2-in-1 யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டக்ட்ஸ் இருக்கு, அண்ட் என்ன ப்ரைஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி பிராண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஒரே ஒரு கேபிள் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு குவான்டிட்டியும் கிடையாது, வேற எந்த ஒரு ஐட்டமும் கிடையாது. பாக்ஸ்குள்ள ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு, இந்த கேபிள். ஜஸ்ட் இந்த கேபிள் நீங்க வந்து பாப்பீங்க, ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் வேரியன்ட் கிடையாது, ஒயிட் கலர் தான் இருக்கு. இதோட லென்த் அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பேங்க்ல இருந்து இந்த மொபைலை கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து வாங்கினேன். அண்ட் இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்றீங்க. ஸோ இது மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட், கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி. நீங்க இதை ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி ஏதாவது மொபைல் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கும் நீங்க சார்ஜ் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் சி மொபைல் இருந்தாலும் அதுக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே, அதனால தான் 2-in-1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜர் கேபிள் ரொம்பவே பெருசாக இருக்கனால ரெண்டு மொபைலுக்கும் மற்ற டைம் நம்ம சார்ஜ் பண்ணனாலும் நிறைய கேபிள் சுற்றி சுற்றி கசகசன இருக்கும், எங்கேயாவது பெருசாக இருக்கா ஈஸியாக டக்கு பிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சார்ஜ் கேபிளுக்கு அதை கொஞ்சம் வாங்குற கலையிடும். ஸோ இதை நம்ம பெட்டராக பை பண்ணி வாங்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தான் வாங்கினேன். அண்ட் ஷார்ட் லென்த்தாக தான் வாங்கினேன், 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் என்னோட ரெண்டு மொபைலும் சார்ஜ் பண்ண உங்களுக்கு ஷாம்பிள் ஃபுட்டேஜ் நீங்கள் வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து பார்த்தோன்னா மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்ணேன், எங்கள் அம்மாவோட மொபைலுக்கு வந்து பவர் பேங்க்லேருந்து வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட டிவைஸ் போக்கோ F1, அது வந்து டைப் சி போட்டு கொண்ட மொபைல். அந்த மொபைலுக்கு டைப் சி யூஸ் பண்ணி கேபிள் சார்ஜ் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி குயிக் சார்ஜ் சப்போர்ட் சொன்னாங்க, அது உண்மையாகவே குயிக் சார்ஜ் சப்போர்ட் வேலை செய்யுது. நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க, குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நான் பை பண்ணி வாங்கினதுக்கு காரணம், மெயின் முக்கிய காரணம், பவர் பேங்க்லேருந்து மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்காக. அண்ட் நீங்கள் வாங்கினீங்களா எந்த காரணத்துக்காக வாங்குவீங்க? அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பவர் பேங்க் வாங்குறதுக்கான காரணங்களும் இருக்கும். அண்ட் ஏதாவது லேப்டாப் அண்ட் பிசி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஈஸியாக இந்த சின்ன கேபிள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய கேபிள் நம்ம எடுத்துட்டு பெருசாக ஆடிட்டு விளையாட்டு இருக்கும்போது ஏதாவது பிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும், அந்த சமயத்தில் சார்ஜ் போடாமல் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேபிள் வாங்கி வச்சிட்டிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோட பர்சனல் வீடியோ. அண்ட் இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ். ஆஃப்லைனில் வாங்கினீங்களா ஆன்லைனில் வாங்கினீங்களா கேட்பீங்க. ஆன்லைனில் வாங்கலை, ஆன்லைனில் தேடினேன் அண்ட் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் கொடுத்தாங்க. ஸோ நான் ஆஃப்லைன்லேயே ஏதாவது கடை இருக்கும், கண்டிப்பாக மீஷோ ஒரு இருக்குது எங்கள் பக்கத்தில். ஸோ அங்கே போய் கேட்டு பார்த்துருமே, ஒருவேளை இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க நினச்சேன். 180 ருபீஸ்க்கு அங்கேயே வந்து இருந்துச்சு. ஸோ இருந்தேன், வாங்கிட்டு வந்தேன். ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது, ஒயிட் கலர் வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது, பிளாக் கிடையாது. இது 30 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எந்த சமயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த கேபிள் நீங்கள் பை பண்ணி வாங்க. நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லி அவசரப்பட்டு நீங்கள் இதை வேணும்னு வந்து வாங்கி வைக்க வேண்டாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் இந்த கேபிள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இந்த கேபிள் வந்து வாங்கினேன்.
ஸோ மீயோட சின்ன குட்டி அன்பாக்சிங் 2-in-1 கேபிள் அன்பாக்சிங் பண்ணி ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து பார்த்துருப்போம். நான் இதனால தான் வாங்கினேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க இந்த குட்டி அன்பாக்சிங். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க கருத்துக்கள் ஏதாச்சும் கீழே இருக்க அம்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.